Any summer holidays kanna call GT Holidays ku panna. GT Holidays, South India's number one travel brand. காங்கிரஸ் மரணம் அடைந்து விட்டது வட இந்திய அரசியலில். அது ஒரு துக்க நாளாகத்தான் நான் கருதுகிறேன். அதற்காக அனுதாபம் தெரிவிக்கும் அளவில் நான் கருப்பு சட்டை போட ஆரம்பித்திருக்கிறேன். காங்கிரசுடைய மறைவு என்பது இந்திய ஜனநாயகத்திற்கு ஒரு பேராபத்து. 200,000 தமிழர்களை கொலை செய்த காங்கிரஸ் திமுக கூட்டணி 2009 தமிழர்களுடைய சாபம். 1984 10,000-20,000 சீக்கியர்களை கொன்ற காங்கிரஸ். 2014 ஆந்திரா தெலுங்கானா என்று தெலுங்கு பாஷை பேசக்கூடியவர்களை இரண்டாக பிரித்து சாபம் போட்டது காங்கிரஸ். இந்த மூன்று சாபங்கள் சேர்ந்துதான் காங்கிரஸ் படுகொடியில் தொல்லப்பட்டது. ஸ்டாலின் அவர்கள் அந்த ஐஎன்டிஏ கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்காததுக்கும் மம்தா பானர்ஜி அவர்கள் பங்கேற்காததுக்கும் ஏதாவது பின்னணி இருக்கா? கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு வட்டமைப்பு வந்து விட்டது. ராஜ்யசபாவில் நரேந்திர மோடி பேசும் பொழுது, நான் ஒருவன், அனைவருக்கும் இன்னல்களை தருகிறேன், என்னை எதிர்த்து நிற்கிறீர்களே நீங்கள் என்று சூருளை உழைத்தாரே, அதெல்லாம் மு க ஸ்டாலினுக்கு தெரியாமலா இருந்திருக்கும்? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது ஒரு பேரிடி. மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி வருவது காரணம், இரண்டு தேர்தல்களில் திமுக தோல்வி அடைந்து விட்டது. வாயால் சொல்லி ராகுல் காந்தி என்றார்கள், வரவில்லை அவர். 2019 2024 யார் வரக்கூடாது என்பதை திமுக நிர்ணயிக்கும் வந்துட்டார் இவர் மோடி. இப்ப மு க ஸ்டாலின் என்ன பண்ண போறாரு? சாராயம், போதைப் பொருள், ஆர் ராஜாவை பற்றி பேசியது, தயாநிதி மாறனை பற்றி பேசியது, தபரீசனை பற்றி மறைமுகமாக சொன்னது, உதயநிதி சனாதன தர்ம காமெண்ட், இன்று ஆறாக பிரித்தால் அந்த ஆறிலும் வரக்கூடிய விளைவுகள், ஆர் ராஜாவின் நிலைமை மிகவும் இன்னலுக்கடையும். இப்ப வராது, 2025 ஆரம்பத்துல தயாநிதி மாறனுடைய வாய் கொழுப்பு பேச்சு இருக்கு பாருங்க, நான் வணக்கம் தேவை. திமுகவுக்கு இன்னும் 2 ஆண்டுகள் வந்து அவங்க மாநிலத்துல ஆட்சி செய்ய வேண்டிய அந்த கட்டாயம் இருக்கு, அவங்களோட டியூரேஷன் அப்படிங்கிறது. ஒருவேளை வந்து மத்தியில மீண்டும் பாஜக வந்து ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் பாஜகவோட ஒரு நெருக்கம் காமிக்கலாம், நமக்கு காங்கிரஸ் வேண்டாம், நம்ம வந்து அந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு போவாங்களா? அதிமுக எடப்பாடி பழனிசாமி வருவதை எதிர்பார்ப்பார்களே தவிர திமுக வருவதை எதிர்பார்க்க மாட்டார்கள். அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஸ்டில் டோர்ஸ் ஆர் ஓபன். ஆதம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்கார். எக்ஸிட் போல் நேற்று வெளியானது. நேற்று வந்து நீங்க தேசிய அளவில் எல்லா சேனல்லையும் உட்கார்ந்து நீங்க உங்களுடைய கருத்தையும் பகிர்ந்தீங்கன்னு நம்ம பார்த்தோம். இந்த எக்ஸிட் போல இல்ல போல்ஸ் ஆஃப் போல்ஸ் அப்படின்னு போட்டா கூட எல்லா பாஜக குறைந்தது வந்து 350 சீட்டுக்கு மேல வரும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இந்த போல் ஆஃப் போல்ஸ்ல. இதை எப்படி பாக்குறீங்க? தேசிய அளவில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தமிழகத்துல இருந்து ஆரம்பிப்போம். தமிழகத்துல பாஜக இம்முறை அக்கௌண்ட் ஓபன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான, இப்போ இந்தியா டுடே ஆக்சிஸ் போலுடைய கருத்து கணிப்பின்படி 1-3 தொகுதிகள் பாஜக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வந்து அதே மாதிரிதான் கேரளாலையும், தமிழ்நாடு கேரளால இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுடைய பார்வை என்ன சார்? பிளாக் ஷர்ட் போட்டு வந்திருக்கீங்க, அகில இந்திய அளவில் காங்கிரஸ் மரணம் அடைந்து விட்டது, அதற்காக அனுதாபம் தெரிவிக்கும் அளவில் நான் கருப்பு சட்டை போட ஆரம்பித்திருக்கிறேன். காங்கிரசுடைய மறைவு என்பது இந்திய ஜனநாயகத்திற்கு ஒரு பேராபத்து. காங்கிரஸ் இல்லை என்றால் இந்தியாவிலே ஒரு எதிர்கட்சி இல்லாமல் போகிவிடும். ராகுல் காந்தியினுடைய ஒரு அலட்சியமான போக்கு, ராகுல் காந்தியினுடைய எதிர்முறை வினைகள் கம்யூனிஸ்ட் மாதிரி ஆகி அதெல்லாம் ஒரு தேசத்தில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி தேர்தல் பிரச்சாரத்தை தேர்தல் பிரச்சாரமாக கருதாமல் டக்காட்டக் 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 என்றெல்லாம் சொல்லி அவருடைய சிஸ்டர் பிரியங்கா காந்தி, தேஜஸ்வி யாதவ், அகிலேஷ் யாதவ் போன்றவர்கள் எல்லாம் கேலியாக்கி விட்டார்கள். காங்கிரஸ் வட இந்தியாவில் மரணம் அடைந்து விட்டது. 3 முறை லோக்சபாவிற்கு அவர்கள் ட்ரை பண்ணியும் தோத்து போயிட்டாங்க. எதிர்கட்சிகளுக்கு காங்கிரஸ் தான் உயிர் கூட்டக்கூடிய ஆக்சிஜன், அது மறைந்து விட்டதனால் நான் கருப்பு சட்டை போட்டிருக்கிறேன். இன்று ஒரு தினம் தான் போடுவேன். காரணம், காங்கிரஸ் மரணம் அடைந்து விட்டது வட இந்திய அரசியலில். அது ஒரு துக்க நாளாகத்தான் நான் கருதுகிறேன். தாங்கள் கேள்வி கேட்டு
மாநிலத்துல வந்து ரெண்டு மாநிலத்துல இன்னும் ஆட்சியில் இருக்கிறாங்க, குறிப்பா ஹிமாச்சல் உட்பட நிறைய மாநில ஆட்சியில் இருக்கிறாங்க. அகில இந்திய தேர்தலில் நரேந்திர மோடிக்கு எதிர்வினை தானே வேண்டும். ஹிமாச்சல் பிரதேசத்தை போட்டு அது நம்ம யாரும் கருப்பு சட்டை போட வேண்டியது இல்லையே. அகில இந்திய அளவில் 130 ஆண்டுகள் பழமையான அந்த காங்கிரஸ் கட்சி என்பது 70 இந்திய அரசாங்கத்தை ஆண்டது. 3 2014 2019 2024 3 தோற்றுவிட்டால் அதற்கிடையே நடுவே நடந்த பல சட்டமன்றங்களில் சில வெற்றி பெற்றிருந்து பல தோல்வி அடைந்திருக்கிறார்கள். ஆக மொத்தம் காங்கிரஸ் 1977 முதல் 85 வரை ஒரு நிலைமை, 85 முதல் 91 வரை ஒரு நிலைமை, 91 பிறகு ஒரு நிலைமை என்று 3 பாகமாக பிரித்து கொண்டால் அது 77 முதல் 81 வரை ஒரு விதமாக இருந்தது. இந்திரா காந்தி அம்மையார் இருந்தபொழுது அந்த அம்மையார் வலதுசாரி உடைய எண்ணங்களை கொண்டவர். ஆனால் 84 பிறகு அவருடைய மரணத்திற்கு பிறகு அது இடதுசாரியாக மாறி காங்கிரஸ் என்பது கம்யூனிஸ்ட் கட்சியாக மாறிவிட்டது. அது ஒரு வருத்தம். அதையும் தவிர ஒரு இந்து விரோத கட்சியாகிவிட்டது காங்கிரஸ். இதையெல்லாம் வைத்து பார்த்ததின் விளைவுதான் வட இந்தியாவில் வினோத் காங்கிரஸ் மறைந்தது. இன்னொரு காரணம், நம்ம வந்து எக்ஸிட் போல பத்தி பேச வந்திருக்கோம், காங்கிரஸ் மரணம் என்னுடைய கருப்பு சட்டத்தில் விட்டுருங்க. 200,000 தமிழர்களை கொலை செய்த காங்கிரஸ் திமுக கூட்டணி 2009 அதனுடைய பாபம் தான் அவர்கள் 3 வராதிருக்கிறார்கள். அவங்களுடைய தமிழர்களுடைய சாபம் பாபம். 1984 10,000-20,000 சீக்கியர்களை கொன்ற காங்கிரஸ் இதனால கொலை செய்தார்கள். ஆர்கனைஸ்டு கிரைம், ஆர்கனைஸ்டு ஏனோ ஜெனசைட். அதைத்தான் வைகோ அவர் என்னிடம் சொன்னார். வைகோவின் மரியாதைக்காகத்தான் நான் இன்று கருப்பு சட்டை அணிந்திருக்கிறேன். அதையும் தவிர ஈழத்தமிழர்களை கொன்றது காங்கிரஸ் திமுக கூட்டணி 2009 அது யாரும் மறுக்க முடியாது. அதனால்தான் அதையும் தவிர வினோத், ஒரு மாநிலத்தில் தெலுங்கு மொழி பேசக்கூடிய ஒரு மாநிலத்தை இரண்டாக பிரித்து சாபம் போட்டது காங்கிரஸ். 2014 ஆந்திரா தெலுங்கானா என்று தெலுங்கு பாஷை பேசக்கூடியவர்களையும் இரண்டாக பிரித்தார்கள். இப்ப தமிழ்நாடு பிரிச்சா எப்படி கோபம் வரும் நம்மளுக்கு? தெலுங்கு நாடு பிரி, அதனுடைய சாபம். இந்த 3 சாபங்கள் சேர்ந்துதான் காங்கிரஸ் படுகொடியில் தொல்லப்பட்டது என்ற என்னுடைய தாழ்மையான கருத்து. காங்கிரஸ்காரர்கள் அது மீது விசாரணை செய்யலாம், அது என்னுடைய தனிப்பட்ட உரிமை, என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதனால் தான் நான் இன்று கருப்பு அணி உணர்ந்திருக்கிறேன். சார், இந்த எலெக்ஷனுக்கு முன்பாக இந்தியா கூட்டணி அமைந்த பிறகு ஒரு பெரிய கூட்டணி, மாநில கட்சிகள் அனைத்துமே இருக்கக்கூடிய கூட்டணி, நிச்சயமாக பாஜகவை தோற்கடிக்கும் இந்த கூட்டணின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக வந்து முழங்கினார்கள். ஆனா வந்து இப்ப ரிசல்ட் படி பார்க்கணும், கிட்டத்தட்ட திமுகவை தவிர யாரும் முழங்கவில்லை, யாரும் முழங்கினார்கள். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இல்ல, 40 ஜெயிப்போம் இந்தியாவை காப்போம் அப்படிங்கறதுதான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய அந்த கோஷமாகவே இருந்தது. ஆனா இப்ப பாக்கோம், இப்ப இந்த எக்ஸிட் போல் படி வச்சு பார்த்தோம் அப்படின்னா 2019 தேர்தலை காட்டிலும் வந்து எதிர்கட்சிகளோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் வந்து லோரா இருக்கு அப்படின்னு பார்த்தா இது எதை உணர்த்துகிறது? திராவிட முன்னேற்ற கழகம் பொதுமக்களிடமிருந்து விலகி வருகிறது என்பதைத்தான் உணர்த்துகிறது. திராவிட மக்கள் குறிப்பாக MK Stalin அவர்கள் அடிக்கடி சொல்லுவார், எனக்கு தூக்கம் வருவதில்லை, தூக்கம் வருவது. இதனால்தான் காரணமோ என்று தெரியவில்லை. தூக்கம் வராமல் இருக்கிறது. அதற்கு தூக்கம் வராத போது ஏன் ஸ்டாலின் அழைக்கிறேன் என்று ஒரு விளம்பரத்தை பிரகடனப்படுத்தினார்கள். அது தமிழகத்தில் செல்லுபடியானது, வட இந்தியாவில் தோல்வி அடைந்து விட்டதே. அதனுடைய காரணமாகத்தானோ என்னவோ திமுக அரசு மீது பொதுமக்கள் விரோத கொள்கைகளையும் எதிர்வினைகளையும் வைத்திருக்கிறார்கள். திமுக மீது பொதுமக்களுடைய நம்பிக்கை குறைந்து வருவதைத்தான் காட்டுகிறது அந்த ஓட்ஸ் பர்சன்டேஜ். அதையும் தவிர பாஜகவை கால் ஊன்ற விடமாட்டோம் என்று சொன்னவர்கள் நரேந்திர மோடி மீது பொதுமக்கள் 2% தனியா நரேந்திர மோடிக்கு ஓட்டு இருக்கு தமிழ்நாட்டில். அதுக்கு என்ன சொல்ல போறாங்க பதில்? அதுதான் இந்த எக்ஸிட் போலுடைய வடிவ அமைப்பு. தமிழகத்தை பொறுத்தவற்றில் குறைந்தது 18 தனியார் துறைகள் எக்ஸிட் போல் செய்திருக்கிறார்கள், தனியார் தொலைக்காட்சி. அதையும் தவிர ஆதன் தமிழ் நேயர்களுக்கு ஒரு ரகசியத்தை குறிப்பிட விரும்புகிறேன்.
பெரிய பெரிய கம்பெனி இருக்குது, JM ஃபைனான்சியர்ஸ், ஸ்டாக் புரோக்கர்ஸ் மும்பை, சென்னையில் கூட ஸ்டாக் புரோக்கர் இருக்காங்க, மும்பையில் ஸ்டாக் புரோக்கர்ஸ். அதை தவிர 10,000 கோடி 20,000 கோடி என்று ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்று சொல்லுவார்கள், வங்கிகளுக்கு பேரலாக சரிசமமாக நடக்கக்கூடிய கம்பெனிகள், அவர்கள் எல்லாம் கருத்து கணிப்பு நடத்தினார்கள் வினோத், ரகசியமாகவும் சரி பப்ளிக்காகவும் சரி. அது சில ட்விட்டர்ல போட்டிருக்காங்க, அதுலயும் அந்த மாதிரி தனியார் பங்கீடுகள் கழகம், பங்கீடு சந்தை இவங்கெல்லாம் கருத்து கணிப்பு கணிச்சிருக்காங்க வினோத், அவங்க எல்லாம் பொய்யாங்களா? ஆக மொத்தம் 30-35 கருத்து கணிப்புகள். அதில் அகில இந்திய தமிழர் என்று பிரித்துக் கொண்டால் தமிழகத்தில் முதலீடு செய்யக்கூடிய கம்பெனிகள் கூட செய்திருக்கிறது, ஹுண்டை போன்ற அயல்நாட்டு கம்பெனியினுடைய சீஃப் ஃபைனான்சியல் ஆபீசர்ஸ், இந்தியாவினுடைய நிலைமை எப்படி இருக்கும், தமிழ்நாடு நிலைமை எப்படி இருக்கும், அடுத்த 5 வருடத்திற்கு நாம் 10,000 கோடி இறக்கலாமா, 20,000 கோடி இறக்கலாமா, இதனால வட்டி எவ்வளவு, அதெல்லாம் யோசிப்பாங்க. அது அரசியல் ஸ்திரத்தன்மை இருந்தால்தான் வரும். ஆக தமிழகத்திற்கு 2 தோல்விகள் வந்ததாக நான் கருதுகிறேன். ஒன்று, வாக்காளர்கள் விகிதம் திமுகவிற்கு குறைந்து விட்டது. அந்நிய பங்கீடார்களிடையே, இன்வெஸ்டர்ஸ், முதலீட்டு செய்பவர்களிடையே அவநம்பிக்கை வந்து விட்டதாகவும் இது குறிக்கிறது. சோ இது ரெண்டுமே வந்து எலெக்ஷன்ல வந்து எதிரொலித்து இருக்கு அப்படின்னு நீங்க நம்புறீங்க? ஆமா, கண்டிப்பா 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 எதிரொலித்து இருக்கிறது. இப்பொழுது தாங்கள் தமிழகத்தை பற்றி கேட்டீங்க, தமிழகத்துல இப்ப பொறுத்தவரைக்கும் நம்ம பார்த்தோம், இந்த இந்தியா டுடே அந்த ஆக்சிஸ் போல் உள்ளிட்ட விஷயங்களையும் பாக்குறோம், இரண்டாவது இடம் பெரும்பாலும் பாஜகவை நோக்கி செல்கிறது. அதாவது கிட்டத்தட்ட வந்து சீட் கன்வர்ஷன்லயும் சரி, ஒரு சில இதுல பர்சன்டேஜ்லயும் சரி, எதுலையுமே வந்து இரண்டாம் இடம் பாஜக அப்படின்னு போகும்போது இது அதிமுகவுக்கு என்ன மாதிரியான ஒரு நிலையை ஏற்படுத்தும்? அவல நிலைத்தான் ஏற்படுத்தும். எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கவலைக்கிடமாகத்தான் இருக்கும் அவரது கட்சியினுடைய எதிர்காலம். அதையும் தவிர இந்த கருத்து கணிப்புகளுடைய விகிதங்களையும் வரக்கூடிய அசல் ரிசல்ட்டினுடைய விகிதங்களையும் வைத்து பார்த்தால், 2 பிரிவுகளாக அதை பிரித்தால், நாம் வந்து ஒரு கட்சி மீது புகார் சொல்லவில்லை, திமுகவை பற்றியும் சொல்லுகிறோம், அதிமுகவை பற்றியும் சொல்லுகிறோம், பாஜகவை பற்றியும் சொல்லுகிறோம். இதில் ஒன்றே ஒன்று, திமுகவினுடைய ஒரு நிலைமையை பார்த்தால், 2024க்கு முன்பாக 2019 முதல் கோ பேக் மோடி என்று சொல்லி மோடி மீது துஷ்பிரச்சாரம் செய்து, மோடி மீது அவதூறு செய்து, மோடி மீது கற்பனை செய்து, எங்க ஒரு சீஃப் மினிஸ்டர், ஒரு பிரைம் மினிஸ்டர் பறக்கும் பறவைகள், மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் சொல்லாமா சார்? நீங்க ஒரு உதாரணத்துக்கு, அவர் யார் எழுதி கொடுத்தாங்களோ தெரியல, அவர் வாட்ட பேசிட்டே போயிட்டார், ஸ்டாலின் அழைக்கிறேன் என்றார். இப்ப யார் அழைச்சிருக்காங்க, எங்க அழைச்சிருக்காங்க, ஜெயிலுக்கு அழைக்கிறாரா தலைவர்களை? இல்லை, நாடு நலமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மோடியுடன் செல்லலாம், அழைக்கிறேன் என்று சொல்கிறாரா? பாஜகவில் சேர்ந்து விடுவார்களா திமுகவினர்? இதெல்லாம் பேசினா நம்ம இல்ல சார். இப்ப இந்த ஸ்டாலின் அவர்கள் அந்த இந்த ஐஎன்டிஏ கூட்டணி கூட்டத்துல பங்கேற்காததுக்கும், மம்தா பானர்ஜி அவர்கள் பங்கேற்காததுக்கும் ஏதாவது பின்னணி இருக்கா? கண்டிப்பாக கண்டிப்பாக, அவர்களுக்கு ஒரு வட்டமைப்பு வந்து விட்டது வினோத். கடந்த 3 மாதங்களாக நாடாளுமன்றத்திலும் சரி, மற்ற ஊடகங்களுடைய கருத்து கணிப்பிலும் சரி, தனிகார்பட்ட முறையிலும் பேசியதிலும் சரி, பாஜக 3வது முறையாக வருகிறது என்று பொது வலைத்தளங்களில் அது பிரபலமாகிவிட்டது. அதையும் தவிர வினோத் ராஜகோபாலன் ஆதன் தொலைக்காட்சியில் கடந்த 3 மாதங்களாக நான் அதைத்தான் வற்புறுத்தி கொண்டு வருகிறேன். தங்களுக்கும் நினைவு இருக்கும், பாஜக 3வது முறையாக வந்துவிடும் என்று நீங்கள் சொன்ன நம்பர் கேட்டீங்க, 350 என்று நான் சொன்னேன். இவங்கெல்லாம் இந்த எக்ஸிட் போல்லாம் வரத்துக்கு முன்னாடி, எக்ஸிட் போல் வரத்துக்கு முன்னாடி ஒப்பீனியன் போல் அப்படி இருந்தோ இல்லையோ? ராஜ்யசபாவில் நரேந்திர மோடி பேசும் பொழுது, ஏ அகேலா தப்போ பாதிப்படுத்தாக, நான் ஒருவன், அனைவருக்கும் ஒரு இன்னல்களை தருகிறேன், என்னை எதிர்த்து நிற்கிறீர்களே நீங்கள் என்று சூருளை உழைத்தாரே, அதெல்லாம் மு க ஸ்டாலினுக்கு தெரியாமலா இருந்திருக்கும் திமுக? அதே ஒரு ராதன் தொலைக்காட்சி மூலமாக, வினோத் விவாதத்தின் மூலமாக,
திமுகவின் அடிமட்ட தொண்டர்கள் பலர் என்னுடன் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். சில சென்னையில் இருந்து எனக்கு மிக மிக நெருக்கமான குடும்பத்தினருடைய பிள்ளைகள் பேசுவது கண்ணீரில் ரத்தம் வருகிறது. காரணம், தலைவர்கள் ஊழல் செய்து பணக்காரனாகிவிட்டார்கள். நாங்கள் எல்லாம் போலிங் பூத்த உட்கார்ந்து வேர்ல கொட்ட வேலை செய்கிறோம். எங்களுக்கெல்லாம் அவமானமாக இருக்கிறது. ஏன் மோடியை எதிர்க்க வேண்டும் என்று நாங்கள் குரல் கொடுக்கிறோம், ஆனால் தலைமை வேறு செய்கிறது என்று சொன்னார்கள். என்ன மூன்று நான்கு முக்கியஸ்தர்கள் மாவட்டத்தில், குறிப்பாக முக்கிய பொறுப்பில் உள்ளவர்கள் சென்னை மாவட்டத்தில். இதுல இப்போ தெலுங்கானா கர்நாடகா ரெண்டுத்திலுமே வந்து பாஜக காங்கிரஸ் ஆட்சி இருந்தாலும் கூட அங்கேயும் பாஜக தான் லீடு எடுக்குது அப்படிங்கறத பாக்குறோம். அப்படின்னா ரேவந்த், அதுக்கப்புறம் ரேவந்த் ரெட்டி, அதுக்கப்புறம் சித்தராமையா, இவங்களோட இந்த லீடர்ஷிப் கூட வந்து அங்க வந்து சீட் கன்வர்ஷன் காங்கிரஸ் கொண்டு வர முடியலன்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? எக்ஸிட் போல் படி மல்லிகார்ஜுனுக்கு காரணம், மல்லிகார்ஜுன் கர்கே காரணம், அம்மையார் சோனியா காந்தி காரணம், ராகுல் காந்தி காரணம், அம்மையார் பிரியங்கா காந்தி தான் காரணம். தெலுங்கானாவில் பாஜக வளர்கிறது என்றால் அங்கு இந்து முஸ்லிம் என்று பிரிவுபடுத்துவார்கள். இருப்பினும் சில கட்சிக்காரர்கள் மீண்டும் மீண்டும் ஒன்றே ஒன்று சொல்லுகிறார்கள், பாஜக வட இந்தியாவில் வளர்ந்து வருகிறது. அதை நோக்கித்தான் ஜனவரி மாதத்தில் இருந்து 2022 இரண்டு வருடங்களுக்கு முன்பாகவே பாஜக ஐதராபாத்தில் தேசிய பொதுக்குழு நடத்திய பொழுது லுக் சவுத் பாலிசி என்று ஒரு திட்டம் கொண்டு வந்தார்கள். அதை என்னிடம் நட்டா சொல்லியிருக்கிறார். அதை தாங்கள் முந்தைய அவதாரத்தில் இருந்த பொழுது வினோதுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். தங்களுக்கு லுக் சவுத் பாலிசி, லுக் சவுத் பாலிசி, தமிழ் தெலுங்கானா ஃபர்ஸ்ட், தமிழ்நாடு நெக்ஸ்ட், படிப்படியாக சென்றிருக்கிறார்கள். தடால ஒரு உதயநிதி கொண்டு வந்து துணை முதலமைச்சராக்கெல்லாம் கிடையாது பாஜக, ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும். அதையும் தவிர தெலுங்கானாவில் ஒரு வினோதமான செயல், கர்நாடகாவில் காங்கிரஸ்காரர்களை காங்கிரஸ் அரசாங்கத்திற்கு குழி வகித்து பயிருக்கிறார்கள். அதாவது டி கே சிவகுமார் சித்தராமையாவுக்கு எதிர்த்து இருக்கிறார். எப்படி ராஜஸ்தானில் அசோக் கேலத்துக்கு எதிர்த்து சச்சின் பெயரிட்டு இருந்தாரோ, ஆனால் அதே சமயத்தில் ராஜஸ்தானில் கூட காங்கிரஸ் வளர்கிறது, யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. அது அசோக் கேலத்தினுடைய தலைமை நீதி தலைமையினுடைய ஈடுபாட்டினால். ஏன் தமிழ்நாட்டில் வளரவில்லை அது? ஏன் தெலுங்கானாவில் இல்லை? ஏன் கர்நாடகாவில்? இதையெல்லாம் விட்டுவிட்டு வினோத், நாம் இறுதி கட்ட முடிவுக்கு வந்து பேச்சுவார்த்தையில் சம்பாஷணையில் வந்திருக்கிறோம். அகில இந்திய அளவில் பார்த்தால் இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் மூன்று நான்கு. அரசியல் ரீதியாக பார்க்க போனால், அதுவும் தமிழகத்தை குறித்து வைத்து பார்க்க போனால், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது ஒரு பேரிடி. மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி வருவது. காரணம், இரண்டு தேர்தல்களில் திமுக தோல்வி அடைந்து விட்டது. வாயால் சொல்லி ராகுல் காந்தி என்றார்கள், வரவில்லை அவர். 2019 2024 யார் வரக்கூடாது என்பதை திமுக நிர்ணயிக்கும். வந்துட்டார் இவர் மோடி. இப்ப மு க ஸ்டாலின் என்ன பண்ண போறாரு? இதையெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும். இதனால் வரக்கூடிய ஆதங்கங்கள், நரேந்திர மோடியினுடைய தேர்தல் பேச்சுக்கள் நான்கு முறையாக பிரித்தால், மதுவிலக்கு, சாராயம், போதைப் பொருள், ஆர் ராஜாவை பற்றி பேசியது, தயாநிதி மாறனை பற்றி பேசியது, தபரீசனை பற்றி மறைமுகமாக சொன்னது, உதயநிதி சனாதன தர்ம காமெண்ட், இன்று ஆறாக பிரித்தால் அந்த ஆறிலும் வரக்கூடிய விளைவுகள் நீங்களே ஆன்சர் பண்ணுங்க. எனக்கு ஒன்று அச்சப்படுகிறேன், ஆர் ராஜாவினுடைய நிலைமை மிகவும் இன்னலு கிடையும். இப்போ வராது. 2025 ஆரம்பத்தில் தயாநிதி மாறனுடைய வாய் கொழுப்பு பேச்சு இருக்கு பாருங்க, நான் வணக்கம் தேவை. மூன்றாவதாக சனாதனத்தை பற்றி பேசியதனால் மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் தோல்வி அடைந்தது என்று சொன்னதை தவிர கமல்நாத் பாஜகவில் சேரக்கூடிய அளவிற்கு அவர் சென்று விட்டார். ஆனால் இன்று மத்திய பிரதேசத்தில் 29 பிஜேபி ஜெயிச்சிடுது. அதையெல்லாம் கண்மூடி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கு. இதையெல்லாம் யோசிக்க வேண்டாமா? ஒரு சாதாரணமாக பேசுகிறோம். இதனால் நடக்கூடிய விளைவுகள் இதுதான் என்று என்னுடைய கருத்து. தாங்கள் கேள்வி கேட்கலாம், பதில் சொல்வேன். இந்த நேர்காணல்ல வந்து இறுதியான கேள்வி சார், இதுல வந்து தமிழகம் பொறுத்தவரை நம்ம நிறைய விஷயங்கள் நீங்க வந்து சொன்னீங்க, ஆனாலும் திமுகவுக்கு இன்னும் 2 ஆண்டுகள் வந்து அவங்க மாநிலத்துல ஆட்சி செய்ய வேண்டிய
அந்த கட்டாயம் இருக்கு, அவங்களோட டியூரேஷன் அப்படிங்கிறது இருக்கு. இந்த ரெண்டு வருஷமும் அவங்க வந்து ஒருவேளை வந்து மத்தியில மீண்டும் பாஜக வந்து அந்த எக்ஸிட் போல் படியே வந்து ஆட்சிக்கு ஆட்சி வரும் ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் பாஜகவோட ஒரு நெருக்கம் காமிக்கலாம், நமக்கு காங்கிரஸ் வேண்டாம், நம்ம வந்து அந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு போவாங்களா? அதிமுக எடப்பாடி பழனிசாமி வருவது எதிர்பார்ப்பார்களை தவிர திமுக வருவது எதிர்பார்க்க மாட்டார்கள். அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஸ்டில் டோர்ஸ் ஆர் ஓபன். அவருக்கு 5-6 சீட் வந்ததுன்னா அவர் கண்டிப்பாக, ஏன் தெரியுமா, 2024 மூன்று முறை போட்டிகள் தான் தமிழகத்தில் இருக்கும், திமுக அதிமுக பாஜக 2026. அவ்வளவு தூரம் மு க ஸ்டாலின் அரசியல் கூர்மை புத்திசாலித்தனம் இருந்தால் இந்த வருடத்திலேயே அசம்பிளியை கலைத்து விட்டு அடுத்த வருட ஆரம்பத்தில் கண்டிப்பாக பாஜக வளரக்கூடாது என்ற எண்ணத்தில் இருந்தார். ஆனால் தமிழக சட்டமன்றம் முன்கூட்டி தேர்தலுக்கு போனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை, அதைத்தான் திமுக தலைமையில் ஒரு சிலர் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் என்பது சூசக செய்தியும் நான் ஆதன் நேயர்களுக்கு சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அந்த ரிஸ்க திமுக எடுக்குமா? எங்க இப்ப பாஜக வளர்ந்துருச்சு வினோத், அவங்களோட டார்கெட் 75 எம்எல்ஏங்க வினோத், அண்ணாமலை 75 எம்எல்ஏன்னு சொன்ன 40 வந்துருவாங்க வினோத். நீங்க பார்த்துட்டே இருங்க, இனிமேல் வரக்கூடிய மாசங்கள் 5, இந்த வருடம் முடிகிறதற்குள் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த 6 6 பிரைம் மினிஸ்டர் தமிழ்நாட்டுக்கு வருவார், என்ன பண்ணுவீங்க? வராதேன்னு சொல்லுவீங்களா? ஏன் எதுக்குங்க தடால் நின்று அகில உலக முருகன் மாநாடு நடத்துறாங்க திமுக அறநிலைத்துறை சார்பாக, ராமரை செருப்பால் அடித்த கும்பல் இப்பொழுது தலையில் வைத்துக் கொண்டு ஆதுவார்களா பழனியின் ஆண்டவருக்கு? அதை பொதுமக்கள் ஒற்றுக்கொள்வார்களா? இது இப்படி பார்த்தால் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு காபந்து அரசாங்கத்திற்கு தலைமை தாங்கக்கூடிய அளவிற்கு தள்ளப்பட்டு விடுவார். அது வந்து இப்போ லேம்டர் கவர்மெண்ட் மாதிரி ஆயிடும். மத்திய அரசாங்கத்திலிருந்து உறவு இருக்காது, மாநில அரசாங்கத்தில் எதிர்கட்சிகளுடைய ஆக்கம் ஆதிக்கம் அதிகமாகும், அழுத்தம் அதிகமாகும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இருவரும் விவாதித்த கருத்துக்களை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயற்குழு கூட்டத்தில் ஒரு சிலர் எதிர்வினையாக வைத்து பேசுவார்களே ஆனால் ஒரு புரிதல் வரும் என்பதற்காகத்தான் ஆதர் நேயர்களுக்கு மூலமாக திமுக தலைமைக்கு வேண்டுகோள் விடுவதுதான் நம்மளுடைய முக்கியமான கருத்தாக நான் கருதுகிறேன் வினோத். நன்றி சார், பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச்.